ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிடிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேமியா தோசை. இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இதுக்கு நான் ஒரு சின்ன, அதாவது ஆழாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் அரை ஆழாக்குக்கு குண்டரிசி எடுத்து இதை வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்ருக்கேன். இதை இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போது இன்னொரு பவுலில் 150 கிராம் அளவுக்கு சேமியா, இது பார்த்திங்கன்னா நம்ம பாயாசத்துக்கெலாம் போடுவோம் அந்த சேமியா தான், அது கூட 1 கப் அளவுக்கு தயிர், 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கி போட்டிருக்கேன், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறமேட்டுக்கா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் பொடியாக நறுக்கின கருவேப்பில, அப்புறம் கொஞ்சம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு, இது பார்த்திங்கன்னா வந்து அரிசி ரொம்ப குறை குறைப்பெல்லாம் வச்சுக்கிறத வரல, நல்லாவே ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம ஜாரில் கொஞ்சம் மாவு இருக்கும், அது கூட கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு 30 நிமிஷம் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா அந்த சேமியாலாம் ஊறி வரணும். இப்போ நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காகி இருக்கும் மாவு, ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துட்டோம்னா நம்ம வந்து இப்போ தோசையை சுட்டுடலாம். பேன் சூடானதும் தோசை ஊற்றிக்கலாம். இது ரொம்ப மெல்லிசாலாம் வராது. இதை விட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு கல் இல்லைன்னா வந்து இண்டாலியம் இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து தோசை நல்லா முறுக்கெலாம் நல்லா வரும். சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா நம்மளுடைய சேமியா தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். இது கூட பார்த்தீங்கன்னா புதினா சட்னி, தேங்காய் சட்னிலாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. டிடிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.